கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் அவர் உரையாற்றி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ன முடிவு வேலை பண்றீங்க? அதெல்லாம் வந்து ஒரு நாங்களா ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கோம் சில அந்த தினமர பத்திரிகை மலையில். ஆனா இன்னைக்கு வர வர மிக மோசமான இழிவு நிலைக்கு போயிருச்சு. அதான் உண்மை. மிக மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. பாத்தீங்கன்னா ஒரு கட்சி மட்டும் இருக்கணும், மற்ற கட்சிகள் இருக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு கட்சி பத்திரிகையாக மாறிடுச்சு தினமலர். அதான் உண்மை. பொதுவான பத்திரிகையே இல்லை இப்போ. அந்த மாதிரி சூழ்நிலை போச்சு. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக அதிமுக இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். அதே போல எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி தான் 40 வெல்லும். எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு எடப்பாடி 4 வருஷ காலத்தில் அற்புதமான ஆட்சி செஞ்சிருக்கார். அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு இந்த இதுவரையிலும் முக ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் எடப்பாடி கொண்டு வந்த திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி தந்து வைக்கிறாரு. கோவை மாவட்டத்தில் மட்டும் 50 ஆண்டுகளாவது வளர்ச்சியை அம்மா எடப்பாடியார் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், இருக்க நான் கேட்ட திட்டங்களை போறா இதை போல எடப்பாடியார் ஒதுக்கி கொடுத்துருக்காரு. ஆகவே இது ஒரு திட்டம் கூட 2.5 வருஷத்தில் திமுக தரல. ஆகவே பல பிரச்சனைகளை நீங்க நுழைச்சு இன்னும் பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பல ஊடகங்களை வச்சு திசை திருப்பி எதுவுமே செய்யாத மாத்த பாக்குறாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு எதிரி இப்ப சொல்றோம், எங்களுக்கு எதிரி திமுக தான். நாங்க அது அதுல மாறமல திமுக இந்த ஆட்சி போகணும், எடப்பாடியார் முதலமைச்சரா வரணும். அதுதான் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த கூட்டமே எடப்பாடியார் அதுதான். எதுக்கு பூத் கமிட்டி அமைக்கணும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு, அதே போல இளைஞர் இளமங்கள் பாசறை அமைக்கணும், அதே போல மகளிர் குழு அமைக்கணும். இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடியார் அவர்கள் முன்னுமே வந்து நம்ம நோட்டெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். அதே போல நம்ம பேசும்போது நம்முடைய அருண்பாரன் தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து இங்கே இருக்க வந்திருக்கக்கூடிய 11 தொகுதிக்கு சேர்ந்தவங்க 3 மாவட்டத்தில் இருக்கிறீங்க. ஒன்றியச்சியார், நகராட்சியார், பேரூராட்சியார் எல்லாம் இருக்கீங்க. ஆகவே அத்தனை பேருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்றையிலிருந்து அந்த கமிட்டி அமைக்கிற வேலையை பார்க்கணும். எனக்கெல்லாம் கூட எங்கள் குடும்ப நிகழ்ச்சி இருக்குது, கல்யாண நிகழ்ச்சி, அண்ணனுடைய மகன் கல்யாணம், பத்திரிகைகளை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட கட்சியுடைய வேலை முக்கியம். பொதுச்சியார் சொன்னால் அந்த வேலை நமக்கு தலைமையில் முக்கியம் என்று சொல்லி உடனடியே அந்த கூட்டத்தை கூட்டிருக்கிறோம். அதே போல் எப்படி அருண்குமாரண்ண அம்மனஜனெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து நேரடியாக இந்த கட்சி வேலை பார்க்கலாம். அதே போல் தான் தயவு செஞ்சு இது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த குழு அமைக்கிறது, பூத் கமிட்டி அமைக்கிறது, பாசனை அமைக்கிறது உடனடியாக ஒவ்வொருக்கும் ஒன்றியத்துக்கும் நகரத்துக்கெல்லாம் இன்சார்ஜ் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து 3 மாவட்டமும் சிறப்பாக பண்ணி தமிழகத்திலேயே முதலிடம் நம்ம பிடிச்சிருக்கிறோம். நல்லா சிறப்பாக பாராட்டுக்கு எடப்பாடி நான் பார்த்துருக்காங்க. 3 மாவட்டம், 14 தொகுதியும். அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்பருக்கு இன்சார்ஜ் பார்த்தவங்க அப்படியே எல்லா பக்கம் போகணும். தயவு செஞ்சு மேலோட்டமாக யாரும் போய் வேலை செய்யக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன். நம்ம முழுமையாக இன்னைக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. இன்சார்ஜ் பார்க்குறவங்க சரி, அமைப்பவங்க சரி, ஒன்றியத்துலையும் சரி, பேரூராட்சியில் சரி, நகரத்துலேயும், மாநகராட்சி டிவிஷனில், மாநகராட்சி பகுதியில் எல்லாமே, ஊராட்சியிலையும் சரி, அந்த பாசறை அமைக்கிறது தெளிவாக எல்லாம் தயாராக இருக்காங்க. இன்றைக்கி மாணவ சமுதாயம் இளைஞர்கள் எடப்பாடியார் தலைமையில் திறந்து தயாராக இருக்காங்க. இன்னும் 7.5% இடஒதுக்கீடு வந்தது எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கி அவங்களால தான் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா வருஷம் 600 பேர் எடப்பாடியார் தான் காரணம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் ஆல் பாஸ்போர்ட்டு மாணவர் பூரா எடப்பாடியார் தான் எங்கள் தலைவர் சொல்ல வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, கொரோனா வந்தும் கூட அற்புதமான ஆட்சி நடத்தினார். கொரோனாவை நேரடியாக சந்தித்தார் உயிரிழப்பு. நான் இப்போ கூட மாஸ்க் போட்டு வந்தேன். யாரும் மாஸ்க் போட்டு தயவு செஞ்சு எல்லாரும் மாஸ்க் போடுங்க. இன்னும் இந்த ஆட்சி இந்த இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை யாரையும் காப்பாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நிபா வைரஸ் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சு ஒரு டாக்டர் கூட உயிர்ந்துட்டாங்க. தயவு செஞ்சு நம்ம ஆளுக்கு போகிறோம், நீ மாஸ்க் போடுங்க சொல்லியிருக்காங்க. மாஸ்க் போட சொல்லி தயவு செஞ்சு போடுங்க. என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசோ இன்றைக்கு சுகாதாரத்துறையோ யாரும் மக்களை காப்பாற்ற மாட்டோம், யாரை காப்பாற்ற மாட்டோம், நம்ம நம்மளே காப்பாற்றிக்கணும். எடப்பாடியார் இருந்தார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்தார், கொரோனாவை கட்டுப்படுத்தினார், உயிரிழப்பை தடுத்தார், மக்களை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட தலைவர் யார் இல்லை. தேர்தல் வந்தால் எடப்பாடியார் வந்துடுவார், அப்போ பிரச்சனை இல்லை. ஆகவே அதுவரையிலும் நீங்களை பாதுகாத்து கொண்டு கேட்டு, ஆகவே இந்த பூத் கமிட்டி அமைப்பது, மகளிர் குழு அமைப்பது, பாசறை அமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தலுக்கு முக்கியம். தயவு செஞ்சு எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பீங்க. இன்றைக்கி வா கிளை செயலாளர் சரி, டிவிஷன் செயலாளர் சரி, பேரூராட்சி வார்டு செயலாளர் சரி, ஒன்றிச்சார், பகுதிச்சார், பேரூராட்சியார், நகராட்சியார், மாநகராட்சி டிவிஷன் செயலர், பகுதிச்சார் எல்லாமே இருப்பீங்க. மாவட்ட நிர்வாகம் எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. சார்பணி நிர்வாகிகள் பங்கு இருக்குது. மகளிர் அணி, ஐடிவிங் எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது. எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. அதே போல் நம்முடைய ஐடிவிங் நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிறீங்க. இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவருக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்து
இன்னைக்கு பொதுமக்களே இன்னைக்கு நிறைய செய்திகளை போடுறாங்க, எடப்பாடியார் பத்தி போடுறாங்க, அவர் ஆட்சி வரும்னு போடுறாங்க, திமுக செய்யாத போடுறாங்க. ஆகவே நம்மளும் ஒன்று கொஞ்சம் வேகமாக இருக்கணும். அதே போல் தயவுசெய்து இந்த கமிட்டி அமைப்பதற்கு இன்னையிலிருந்து எல்லா நிர்வாகிகளும், கிளை சேர்ந்த எல்லா நிர்வாகிகளும் முழுமையாக நம்முடைய பொறுப்பாளருக்கு ஒத்துழைத்து அமைக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே வந்து நம்ம நோட்டு கொடுத்துருக்குறோம், எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் 19 பேர் போடணும் பூத் கமிட்டி. கழக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள். அதே போல் நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் பூத் செயலாளர் போட்டுறணும். நீங்கள் சொல்லியிருக்காங்க மாநகராட்சி நகராட்சிக்கு பூத் செயலாளர் போட்டுறணும். அது இப்போ நீங்கள் நிர்வாகி போடும்போது நம்முடைய செயலாளர், பகுதி செயலாளர் பார்த்துங்க, டிவிஷன் செயலாளர் பார்த்துங்க, பூத் செயலாளர் செயலாளர் போடணும். அங்கே அவங்க தான் அந்த இது ஃபுல்லாக பொறுப்பாளர் வருவாங்க, அதை அமைச்சிருங்க. 6 உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள், அவங்க ஒரு தலைவர், மொத்தம் 7 பேர். மகளிரை சேர்ந்தவர் 5 பேர்கள், இளைஞர் இளமன்கள் பாசறை 5 பேர். இதில் வந்து பாசறை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் 3 பேர், பெண் 2 பேர், அது 5 பேர். ஐடி விங் 2